மீட்டரை இவங்க இந்த மாதிரி ஃபுல் சைஸாக கொடுத்துருக்க அவசியமே இல்லை. ரீசன் என்னென்னா இந்த சைடு அந்தளவுக்கு, ஏன்னா இது டிஎஃப்டி டிஸ்பிளே கிடையாது. பட் ஆனால் வந்து நோனோ, இது 250cc இன்ஜின் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். நெட்டையாக குட்டையாக இருப்பானு கேட்டால் நெட்டையாகவும் இருக்க மாட்டான், குட்டையாகவும் இருக்க மாட்டான் அப்படிமல்லா. அந்த மாதிரி மாடலாகவும் இருக்குது, மாடலாகவும் இல்லை, ஏதோ இருக்குது அப்படிங்கிற கதையில் இந்த வண்டி வந்து இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஹாய் கேஷ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, எதை பற்றி பேச போகிறோங்கிறத விட எந்த பைக்கை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 250F. இந்த பைக் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. 250ல் ஒரு நல்ல செக்மெண்ட்னு சொல்லலாம். இந்த மிரர் என்னடா அப்படி இருக்குது, பேக்ரவுண்டில் தெரியணுமா இல்லையா? சூப்பர். இப்போ தான் லான்ச் பண்ணாங்க அந்த பைக்கு. ஸோ அந்த பைக்கை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் வந்து இதுதான், அந்த கம்பெனி ப்ரொமோஷனுக்காக நான் மாற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வீடியோ வந்து நான் ரொம்ப ஃபேக்டாக பேசுவேன். சில பைக் லவர்ஸ் இருந்தீங்க, அந்த பல்சர் 250F லவர்ஸ் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா சில விஷயங்களை உண்மையில் பேசி தான் ஆகணும். என்னோட ஒப்பீனியன் தான் உண்மையில் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு சில ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருங்க என்கிட்ட, ஓகேவா? பெட்ரோல் போட்டாச்சு, பைக் 200 போட்டிருக்கேன். அண்ட் இது கஸ்டமரோட ஒரு ஹார்ட், ஒரு என்ன சொல்ல, ஒரு குமுறல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட மைலேஜே இல்லை அப்படின்னு தான். என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நானே அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறாரு, வேஸ்ட்டு பாஸ், மைலேஜ் ஒரு இதுக்கு ஆகாது, பெட்ரோலை போட்டுட்டு முடியலை அந்த வண்டிக்கு, பெட்ரோலே ஊற்ற முடியல அப்படின்னாரு. வண்டி பாருங்க, இன்னும் நம்பர் கூட வாங்கலை அவர், அதுக்குள்ள மைலேஜில் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இடத்த வந்து நெகட்டிவாக சொல்லிட்டானே, நெகட்டிவாக சொல்கிறத நம்மகிட்ட இருக்க தான் பேச முடியும் பாஸ். நம்ம வண்டியில் வந்து நம்ம என்ன டிஃபெக்ட், என்ன நல்லது, என்ன கெட்டது, அதெல்லாம் வந்து நம்ம என்ன தோணுதோ அதை டக்குன்னு இந்த வீடியோவில் பேசிடுவேன். ஏன்னா எதுக்குன்னா சில உண்மைகளை சொல்ல போகிறேன், சில விஷயங்களை வந்து நான் இதில் சிரிப்புலாம் வர்ற மாதிரி பேசுவேன். ஸோ அது வந்து நான் மனதை புண்படுறதுக்காக பேசுறதுக்காக இல்லை, சில விஷயத்தை யோசிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன், ஓகேவா? ஏன்னா வந்து பல்சர் சில விஷயத்த ஏமாற்றிட்டாங்க. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது ஒன்று வந்தது பல்சர் பைக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயத்தையே இதில் கொண்டு வரல. ஒரு 250cc செக்மெண்ட்டுக்கு இதுங்க சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வச்சுட்டாங்க. அதாவது பல்சர் ஏமாத்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு கடைசியில் பல்சரில் சேர்ந்து என்னை திட்டம்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் இதில் உண்மையை மட்டும்தான் பேச போகிறேன். இந்த வண்டியில் அப்படி என்ன இருக்குது, என்ன இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பேச போகிறேன். இப்போ எனக்கு ரைட் ரிவ்யூவில் இதோட கம்ஃபர்டபுள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, கம்ஃபர்டபுள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க, உட்கார்ற பொசிஷன் நல்லாயிருக்கு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் நோ ப்ராப்ளம், எல்லாமே பக்கா நீட்டாக இருக்குது. நான் அதை வந்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பஜாஜ் பல்சர் அப்படின்னாலே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பைக் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுற பைக் என்னவாக இருக்கும், டாமினார் 400 இருக்கும், இல்லை டாமினார் 250 இருக்கும், இல்லை பல்சர் RS இருக்கும், இல்லை பல்சர் NS இருக்கும், ASR 150. இதுதான், இதை தவிர நம்ம எதுவுமே சூஸ் பண்ண மாட்டோம் பல்சரை பொறுத்தவரை. ஏன்னா அதுதான் வந்து பார்க்க ப்ரீமியம் செக்மெண்ட் மாதிரி இருக்கும். ரீசன் அது ஏன் இந்த டைமில் இவ்வளோ மார்க்கெட் ஹையாக பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்சர் 250F 220F வந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதுவும் சரி, நல்லா மார்க்கெட் பிடிச்சி. ரீசன்னா அதெல்லாம் பயங்கரமான மாடல் பவர் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இது அப்படியே டோட்டலி ஆப்போசிட், மாடல் இல்லை பவர் இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயத்தை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் சேர்த்து சென்டர் ஆஃபில், அதாவது ரெண்டு பைக்கோட சென்டர் வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு நடுமுள்ளில் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக நிப்பாட்டி வச்சுனா வண்டி வண்டி பேலன்ஸாக நிற்குமா? ஆக்சுவலாக வந்து இதுதான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க நிறைய இதில். ஏன்னா ரீசன் என்ன, ரெண்டு செட்டு வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க. பட் இது சூப்பரான விஷயம் தான். ஏன்னா வந்து அப்படின்னா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைதான், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டி ரைடிங் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போனாலும் வந்து வண்டி வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ மாதிரி நிறைய வண்டி இப்படி தான் போவோம் கையை விட்டா. பட் இது நல்லா என்ன சொல்ல, ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்டெபிலிட்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க ஹைலைட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா வந்து பல்சர் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாடல் அண்ட் பவர் காண்டி நிறைய பேர் எடுத்தாங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸும் ஆச்சு. பட் ஆனால் இப்போது இந்த 220 வந்து ஒரு 30cc தானே இது கூட, ஏன் இதை போட்டு அவங்க இதுக்கு இது போடாமல் இருந்திருக்கலாமே. 220 கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணி ரேடியேட்டர் இதே ரேடியேட்டர் அதில் கொடுத்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பண்ணியிருக்கலாம். பட் ரீசன் என்னென்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பைக்கை வந்து உருவாக்குனாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கு. ரீசன் என்னென்னா இது கொஞ்சம் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ட்ராவலுக்கு அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இங்கே இருக்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டாங்க இந்த வண்டியை.
என்ன ஏன்டா இப்படி சொல்லிட்ட அப்படின்னா, 250 செக்மெண்ட்டில் நிறைய வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ராண்ட்லேயும். பட் ஆனால் இந்த ப்ராண்டில் இப்படி ஒன்று லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே. இங்கே பாட்டுவோம், ஹசாடர் இருக்கா? வேர் இஸ் த ஹசாடர்? வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். யோ, ஹசாடர் இல்லையா? இல்லை சுவிட்ச் எங்கேயும் வச்சுருக்கீங்களா? இல்லையே. ஓ மை காட், வீடியோ ஆன்ல இருக்கு. ஓகே, அசாடரே இல்லை பஸ் இதில். சரி, ஒரு பைக்கில் நம்ம பேக் வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேக் வியூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் வியூவில் வந்து எந்த குறையும் கிடையாது பஸ், புது டிசைன் பேக் வியூவில் வந்து ஒரு நியூ டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது, எந்த குறையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் டுவல் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. 250F சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுவுமே அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பேக்கி வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கியும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து எந்த இதுவும் கிடையாது, பிரச்சனை இல்லை. டயர் சைஸ் மேபி கூட கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து பேக்கியில் நான் கொடுக்குற மார்க் ஒரு 10 எத்தனை மார்க் கொடுப்பீங்க, நான் என்ன என் சைடு வந்து கொடுக்குற பார்த்தா 10 கொடுப்பேன். ஸோ 2 மார்க் ஏன் கழித்தேன் அப்படின்னா, இந்த டயர் சைஸ், இந்த டயர் சைஸாக கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். லெஃப்ட் சைடு வியூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னை பொறுத்தவரை லெஃப்ட் சைடு வியூவில் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்ஜினோட அந்த அன்று புள்ளி இருக்குது பார்த்தீங்களா கீழே, ஸோ அன்று புள்ளி வந்து கொஞ்சம் டிசைன் மாற்றிருக்கலாம். பட் மித்தபடி வந்து வண்டி இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த அந்த ரெண்டு சைடு வியூலையும் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து அந்தளவு குறையில, இதுக்கும் 10-9 மார்க் என் சைட்லேருந்து கொடுப்பேன் சரிங்களா. ஏன்னா ஸ்டாண்ட் பொசிஷன் இதாக, இந்த சைடு வியூ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், இது வந்து 220F அவங்க எடுக்கலை. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக தான், அந்த இதை கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ரைட்டை தலையில் போட்ட மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கண்ணு கொஞ்சம் எனக்கு இருக்குது. மித்தபடி மாடல் வரைக்கும் பார்த்தீங்க, அந்த ஃப்ரண்ட் சைடு வியூ ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ மீன் வந்து 250cc ஒரு இதே இல்லை பஸ், இந்த டிசைனே இல்லை இதில். என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, கேடிஎம் இண்டிகேட்டர், அது பல்சர் இண்டிகேட்டர்னு கேடிஎம் இண்டிகேட்டர் 2-1. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் குறை சொல்லிக்க மாட்டேன். அண்ட் மிரரோட வியூ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியலை, அது கரெக்டாக வச்சா தான் தெரியுமா. நானும் வச்சு பார்த்துட்டேன், பேக் வியூ அந்தளவுக்கு எனக்கு சரியாக விசிபிளாக இல்லை. அண்ட் வைசர் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு 10-5 தான் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் எதுக்காண்டி நான் 10-5 கொடுக்க அப்படின்னு கேட்டேன்னா, டிசைன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான். நான் எதிர்பார்த்தது, அதாவது ஒரு யங்ஸ்டர் எதிர்பார்க்குற டிசைன் வந்து இன்னும் வரல இதில். ஸோ வந்திருக்கணும். அண்ட் டயர் சைஸை பார்த்தீங்களா, எம்புட்டுக்கோன்னு இருக்கு பாருங்கள் பாஸ் டயர் சைஸு. ஆக்சுவலாக ஒரு 250cc மாதிரி இல்லை இதில், அந்த அளவுக்கு ஒரு 250cc நம்பவே முடியல அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. இப்போ டேஷ்போர்ட் வியூ சரியா, இந்த டேஷ்போர்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் இதில் பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் பிடிக்கல. அது என்னங்கிறத நான் தெளிவாக பேசிடுறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு சொல்ல, பிடிச்ச விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த சாவி, இந்த சாவியை பிளேஸ் பண்ணுற இடம் இங்கேயே இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மீட்டரை இவங்க இந்த மாதிரி ஃபுல் சைஸாக கொடுத்துருக்க அவசியமே இல்லை. ரீசன் என்னென்னா, இந்த சைடு அந்தளவுக்கு, ஏன்னா இது டிஎஃப்டி டிஸ்பிளே கிடையாது. இப்போ உள்ள ட்ரெண்டிங் பைக்கில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது டிஎஃப்டி டிஸ்பிளே எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் உள்ளே இருக்கிற அதே அன்லாக் அண்ட் டிஜிட்டல் அந்த இப்போ இண்டிகேஷன் அந்த இது வந்து மொத்தமாக ஒரே செக்மெண்ட்டில் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு மூடிட்டாங்க. நார்மலாக சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி தெரியும், பட் டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் கிடையாது. இது ஜஸ்ட் வெறும் பழைய அதே டிஸ்பிளே உள்ளதை கொஞ்சம் அங்கங்கே அலைன்மெண்ட்டை மாற்றி பிச்சு பிச்சு போட்டு மாற்றிட்டாங்க. டேங்கோட அந்த அக்ரஸிவ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம், தெரியுதா? அந்த உட்கார்ந்த போதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது. இந்த இதில் ஓப்பனாக தான் இருக்கும். நான் அந்த பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இந்த டேங்க் வந்து சின்னதாக தான் இருக்கும். 250cc ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இல்லை இதில் சரிங்களா. பவரில் சொல்லலை, ஐ மீன் வந்து அந்த டிசைனிங் மாடலில் சொல்கிறேன் சரிங்களா. மித்தபடி பேக் சைட் வியூலாம் வந்து செம, அதனால தான் நான் ஃப்ரண்ட் சைடு இந்த டோட்டல் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-5 சொன்னேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆறு நான் மேலே போல் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து டோட்டலி டிசப்பாயிண்டட் இந்த பைக் வெளியே வந்தது. பஜாஜ் பல்சரில் 250
250 செக்மெண்ட்ல இந்த பைக் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டட். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, இது வரைக்கும் பல்சரில் பண்ணாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அந்த பேலன்ஸும் அண்ட் அந்த கியரில் வந்து ஷிப்பர் கிளச் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குதா, நல்லா அழகாக ஸ்மூத்தாக தான் இருக்குது, நல்லா நீட்டாக உள்ளது. அந்த சடன் லாக்கிங் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் ஷிப்பர் கிளச் ஒர்க் ஆகுது. அந்த கியர் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நீட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து நோனோ, இது 250cc இன்ஜின் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். 250 செக்மெண்ட்ல ஒன்று வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து காட்டணும், ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணிடணும், எல்லாரும் 250ல லான்ச் பண்ணிட்டாங்க நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சது. வேற எதுவுமே இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இதே தான் அந்த 250 N250யா, அந்த N250 இதே லவ் தான், என்ன அந்த ஃபேரிங் மட்டும் இருக்காது. அதுக்கு பதில் தான் இதை ஷார்ப்பாக வச்சு முடிச்சிருப்பாங்க. இதுக்கு நான் 200 ASA பரவாயில்லன்றோம் பஸ், உண்மையாக சொல்ல போனால் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த பைக்கே நான் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏஎஸ்லாம் ஃபெயிலியர்லாம் கிடையாது, அதெல்லாம் வேறு லெவல் பைக்கு. அது எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்னு சொல்லி அந்த பைக்கை ஃபெயிலியராகவே ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாது பஸ். பல்சர் பஜாஜ் பல்சர் AS 200 வந்து பயங்கரமான பைக்கு, ஒரு அட்வென்ச்சர் டூரிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பைக்குங்க. ஆனால் அது வந்து மொத்தமாக வந்து மார்க்கெட்டை சரிச்சது வந்து இந்த ஃபெயிலியர்னு சொல்லி இந்த ரூமர்ஸ் தான் நிறைய பேருக்கு சரிச்சு விட்டது. நெட்டையாக குட்டையாக இருப்பான கேட்டால் நெட்டையாகவும் இருக்க மாட்டான், குட்டையாக இருக்க மாட்டான் அப்படிமல்ல. அந்த மாதிரி மாடலாகவும் இருக்குது, மாடலாகவும் இல்லை, ஏதோ இருக்குது அப்படிங்கிற கதையில் அந்த வண்டி வந்து இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 250ல வந்து ஒன்று கண்ணில் காட்டணும், 250 செக்மெண்ட்டில் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏன் இப்படி கூட பண்ணியிருக்கலாம், நான் நினச்சேன் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன நினச்சேன்னா டாமினோ 250 ஒரு இன்ஜின் போட்டாங்க அப்படி தானே. ஸோ அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு பைக் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க, ஐ மீன் வந்து இந்த NS-க்கு அதே ரேஞ்சில் கொஞ்சம் 250cc கொண்டு வருவாங்க, அண்டு ஃபேரட்டில் அதில் ஏதாவது ஒரு RS மாதிரி 250 ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமான மாடலில் பட் அந்த மாதிரி எதுவுமே இதில் வரலை. அதுதான் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டடாக இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எல்லோரும் தெரிஞ்சவங்க இருந்தால் இப்போ கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகே, இந்த வண்டி இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த 250 இன்வெஸ்ட் பண்ணுற இந்த வண்டி வாங்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க தயவுசெய்து சொல்கிறேன், வேறு ஏதாவது நல்ல ப்ராண்டில் நல்ல பைக்காக பாருங்கள். ஹோண்டாவில் பாருங்கள், இல்லையா சுசுகியில் பாருங்கள், இல்லையா டிவிஎஸில் பாருங்கள். நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது பாஸ் வண்டியில், 250 எக்கச்சக்க பென்லிலாம் இருக்குது, செமையாக பார்க்கலாம், நல்ல நல்ல பைக்ஸ் இருக்குது. தயவுசெய்து இந்த வண்டியை மட்டும் இந்த டைமில் எடுத்துறாதீங்க, ஸோ வேஸ்ட்டு. அந்த வீடியோ இதோட முடிய போகுது, முடியறதுக்கு முன்னாடி சில விஷயத்த நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். என்னோட சேனலில் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். பட் வீடியோ என்னோட சேனலில் எப்படிப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைக்கோட உண்மைகளை மட்டும் பேசுவேன் தவிர பைக்கை பெருசுப்படுத்தி அது இப்படி இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னா நான் பேச மாட்டேன். அதனால் கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். சில பேர் இந்த பைக் லவர்ஸ்லாம் இருப்பீங்க, ஸோ அவங்களாம் வந்து தயவுசெய்து நம்மளை கோவப்படாதீங்க. ஏன்னா நான் இருக்கிறது தானே பேச முடியும், இல்லை இந்த வண்டியில் இது இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தெரியும். பட் ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த இது இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியும், சரிங்களா? அதனால தான் நான் அப்படி பேசியிருப்பேன். எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க பல்சர் லவர்ஸ், உங்களுக்கே தெரியும் இந்த 250 எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? பட் ஃபியூச்சர்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட் கரெக்டாக அந்த 250 செட் ஆகலை அப்படிங்கிறத நான் 250 சொல்கிறது வேலை, சம 200 சொல்லிட்டு போயிடலாம். லிக்விட் கூல் இல்லாமல் ஆயில் கூல் 200 சொல்லிட்டு போயிடலாம். வேறு எதுவும் இந்த பைக்கு நான் பேர் கொடுக்க மாட்டேன். ஓகே, ரைட். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க பாஸ். ஓகே, பாய், டேக் கேர்.